ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வந்து இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பழனியில் இருக்கோம். பழனியில் வந்து மாமா வீட்டுக்கு வந்திருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று ஷூட் பண்ணலாம், விலாக் மாதிரி ஷூட் பண்ணலாம், மொட்டைமாடி சமையல் சேனலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். உடுமலையிலேருந்து இப்போ தான் நான் வந்தேன். இங்கே வந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பழனி மலை இருக்கு அது வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. பழனியில் வந்து ஃபேமஸ் அதுதான், அதனால் வந்து நிறைய பேர் வந்து அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. பழனியில் வந்து நிறைய பேர் பார்க்காத ஒரு விஷயம் வந்து இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இடும்ப மலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலை வந்து இங்கே இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் பெருசாக அங்கே போய் விசிட் பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா வந்து அந்த இப்போ பழனி மலையில் இருக்க ஃபெசிலிட்டிஸ் அளவுக்கு வந்து இடும்ப மலையில் வந்து கிடையாது. பழனி மலையில் வந்து பார்த்தீங்கன்னா ரோப்பு விஞ்சு அந்த மாதிரி வந்து நம்ம டிராவல் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. மலை மேலே போகிறதுக்கு முடியாதவங்க நிறைய பேர் வந்து அந்த மாதிரி போகலாம். சில ஒரு நிறைய பேர் நடந்து போகிறவங்களும் இருக்கீங்க. ஆனால் இங்கே வந்து முருகன் இருக்கிறதுனாலே என்னமோ பழனி மலை வந்து பெருசாக ஃபேமஸ் ஆயிடுச்சு பழனியில். ஆனால் வந்து இந்த இடும்ப மலை வந்து ஒன்றும் ஃபேமஸ் ஆகாமே இருக்குது. அங்கே வந்து இப்போ நம்ம போகிறோம் நம்ம மாமா கூட. அப்படியே போகிற வழியில் அந்த டிராவல் வ்ளாக் மாதிரி எடுக்கலாம், போகிற வழி, அப்புறம் மலை மேலே ஏறுறது, இந்த மாதிரி விஷயங்களும் அந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அது மட்டும் இல்லாமல் எல்லா விஷயத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கமான், லெட்ஸ் கோ. பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. மாமா வந்து வீடை போட்டிகிட்டு இருக்காரு. இது போக போகிறோம், அங்கே போகலாம். அங்க இடும் மலையில ஒன்று இருக்காது, பழனி மலைக்கு பாருங்க. இதுதான் பழனி மலை. படிக்க ஏற ஆரம்பிச்சாச்சு. காலியா இருக்கு பாருங்க சுத்தி. இங்க மோஸ்ட்லி யாரும் வரமாட்டாங்க. நாங்கதான் சரி இங்க போய் ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு நாங்களும் பழனியில தான் இருக்கோம். ஆனா நாங்களே இங்க அடிக்கடியில வந்ததில்லை. இந்த வீடியோக்காக வரலாம்னு சொல்லிட்டு ஏறது வந்து ரொம்ப கஷ்டம்னு சொல்லி மாமா சொல்றாரு. தண்ணி பாட்டுக்கு எல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு வந்துட்டு இங்கிருந்து பார்த்தா பழனி மலையோட பேக் சைடு தெரியுது பாருங்க. இதுல நல்லா தெரியுதான்னு தெரியல பாருங்க. இதுதான் பழனி மலை. இப்படி ஏறுவோம். எங்க ஓ இந்த சாமியில வந்து ஒரு பாட்டு எடுத்தது. என்ன பாட்டு? வேப்பமரம் புளிய மரம் ஒரு பாட்டு ஷூட்டிங் எடுத்து இங்கேதானாமா? நான் இங்கே தான் எடுத்திருக்கேன். மாமா சின்ன வயசுல வந்து பார்த்தாராமா அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல தான் எடுத்திருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. அந்த பாட்டு பார்க்காதவங்க இந்த இடத்த பார்த்துட்டு போய் பாருங்க, சர்ச் பண்ணி பாருங்க. படியெல்லாம் பாருங்க. பழனி மலையில் இருக்க அந்த சேஃப்டியும் அந்த மெசேஜும் இங்கே இந்த மலையில் இல்லை. அப்படியே விட்டுருக்காங்க. இங்கிருந்து அப்படியே கீழே காட்டுற பாருங்க. இது ஒரு பைப்பு மாதிரி போகுது, கீழே ஒரு கோயில் மாதிரி இருக்கு. அப்படியே இந்த இடம்லாம் பாருங்க, நிறைய பில்டிங்ஸ் மாதிரி இருக்கு. இன்னும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. சரி வாங்க நம்ம மேலே போகலாம். இந்த
படியில எல்லாம் பாத்தீங்கன்னா செடி மாதிரி முளைச்சிருக்கு. இத புடுங்கற கூட இங்க ஆள் இல்ல போல இருக்கு. பள்ளி மலையில பாத்தீங்கன்னா அவ்வளவு கூட்டமா இருக்கு. இங்க இருந்து 90 மீட்டர்னு போட்டுருக்காங்க. பாருங்க பைப்லைன் மலை மேல போகுது. நான் பேசுறது உங்களுக்கு ஆடிபிளா கேக்குதான்னு தெரியல, அதனால அப்படியே பேசுறேன். மூச்சு வேற வாங்குது இதுக்கே. நாங்க வந்த டைம் வேற சூரிய மண்டைய புலக்குது, வெயில் பயங்கரமா இருக்கு. இன்னும் 200 படிக்கிட்டு ஏறணும்னு போட்டிருக்கு. ஏறணும் 30 படிக்கே நாக்கு தெரியுது. இவர் ஜாலியா ஏறி போயிட்டு இருக்காரு. அவர் பல படிக்கிட்டு ஏறிட்டு போற போட்டிருக்கு. வச்சா எத்தனை படி ஏறி இருக்கும்னு தெரியல, ஆனால் கொஞ்சம் படி தான் ஏறி இருக்கும். அதுக்கே பார்த்தீங்கன்னா நாக்கு தெல்ல ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் 200 படி இருக்குன்னு சொல்லி இங்கே போட்டிருக்கு. 200 படி ஏறி தான் அவனு, வேற வழி இல்லை. ஏறிடுவோம் வாங்க. என் மூஞ்சி சுத்தமாக உங்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியல. அப்படியே தெரியுது வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த இடத்துல இருந்து பாருங்க, இந்த பேக் வியூலாம் அப்படியே அமேசிங்கா இருக்கு. பாருங்க எல்லாம் பயங்கரமா இருக்கு. சீரியஸா ஏற முடியுமா என்னன்னு தெரியல. நான் சாப்பிடாம வேற வந்து தொலைச்சிட்டேன். ரசு புசுனா இருக்கு. யாருமே வரமாட்டாங்கன்னு நினைச்சேன் நான் மோஸ்ட்லி. ஆனா பாத்தீங்கன்னா எதிர்பார்க்கறதோட கொஞ்சம் கூட்டம் இருக்கு. ஒரு 10-20 பேர் வந்து வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க. அது எப்படி வராங்கன்னா, இங்கே லோக்கலில் இருக்கவங்க வந்து பெருசாக வர்றதில்லை. இங்கே வெளியூர்லேருந்து வரவங்க சரி இடுமலைக்கும் போயிட்டு வந்துருவோம் ஒரு டைம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. லோக்கலில் இருக்கவங்க நிறைய பேர் வந்து இந்த இடத்த விசிட் பண்ணுறது தான். கொஞ்சம் வந்து விசிட் பண்ணி இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து இந்த இடத்த கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்லாம் முடிவெடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த மலையில் இருக்க அந்த சேஃப்டி மெஷர்ஸ் வந்து இங்கே கிடையாது, அப்படியே விட்டுருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா 200 படின்னு போட்டிருந்தாங்க, 250 படின்னு போட்டிருக்காங்க. இனி ஏற ஏற படிக்கிட்டு அதிகமாயிட்டு தான் போகும் போல் இருக்கு. என்னன்னு தெரியல எனக்கு. இதை பார்க்க பார்க்க பயந்தான் அதிகமா அது. அங்க 250 படின்னு போட்டிருந்தாங்க, இங்க 300 படின்னு போட்டிருக்காங்க. ஏ என்ன வந்தாலும் வந்தாச்சு, ஏறிதான் ஆகணும். ஒரே இதான் ஏறிட்டு. நீங்கள் இந்த மாதிரி அட்வென்ச்சரஸாக ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிற ஆள்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, சும்மா வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு அப்படியே ஏறிட்டு போங்க. வரும்போது ஏதாவது சோறு ஈர் கட்டிட்டு வாங்க. எங்களை மாதிரி இந்த தண்ணி பாட்டில் மட்டும் கட்டிட்டு வந்துடுறீங்க, ரொம்ப கஷ்டம். இங்கே பாருங்க, இங்கேருந்து பார்க்குறக்கு அந்த இடமெல்லாம் பயங்கரமாக இருக்குது. நீ காட்டுற பாருங்க மேலே நின்று. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பசங்கள்லாம் வந்து பேர் எழுதி வச்சுருக்காங்க. இந்த கில்லி படத்தில் விஜய் எழுதி வச்சுருப்பார் பாருங்க, அந்த மாதிரி எழுதி வச்சுருக்கானே. இது சுற்றி பாருங்க இங்கேருந்து. எல்லா இடமும் ஜம்முன் இருக்கு. அது பசங்களாம் வந்தால் பேர் எழுதி வச்சுட்டு போகலாம். நம்ம இங்கே எழுதுங்க. அப்புறம் இந்த பூவை பற்றி சொல்லியாகணும். இந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலலாம் விளையாண்டுருப்பீங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி வச்சு ஏதோ இப்படி தலையை வெட்டி தலையை வெட்டுறதா இல்லையான்னு சொல்லி விளையாண்டுருப்பீங்க. இந்த மாதிரி பூலாம் இங்கே இருக்குது. போயிட்டு திரும்பி வரதுக்குள்ளே தசு புசுன்னு ஆயிரு வந்து நினைக்கிறேன். இப்பயே ஃபுல்லாக சொட்டாயிருச்சு. ஏன்னா மேலே டாப்லேயும் ஒன்றும் இல்லையா. இங்கே பாருங்க, ஒரு சூரியன் அப்படியே மண்டையை புலக்கிறா அப்படி. ஆனால் இடம் தான் ஜம்முன் இருக்கு. உங்களுக்கு ஃபோனில் அந்த அளவுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. இந்த இடத்தையெல்லாம் அப்படியே பார்க்குறதுக்கு வேறு லெவல் வியூவாக இருக்குது. அதாவது இந்த மாதிரி எங்களை மாதிரி மதியான டைம் வராமல், இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 2:56 வெயில் மண்டையை புறக்கிற டைமாக பார்த்து வந்திருக்கோம். வேறு டைம் எனக்கு கிடைக்கல, ரெண்டு பேருமே பிஸியாக இருக்கனால இந்த டைமில் வரலான்னு சொல்லிட்டு வந்தோம். வந்து பார்த்தோம்னா வெயில் இப்படி இருக்குது. ஏதாவது ஒரு சாயந்தரம் டைம் 5:30 to 6 வெயில் தாளம் வந்தீங்க அப்படின்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. பசங்களோட வந்தீங்கன்னா பயங்கர ஃபன்னாக இருக்கும். இந்த இடமா பாருங்க எப்படி பச்சை பசுமையாக இருக்குன்ட்டு. ஏதோ பேஸ்கெட் பால் கோர்ட் மாதிரி ஒன்று கட்டி வச்சுருக்காங்க. ஏதோ பஸ்ஸெல்லாம் நிற்கிற இடம் போட்டுருக்கு.
பேசிட்டே நடக்கிறனால லேட் ஆகுதா என்னன்னு தெரியல. ரொம்ப நேரமா நடந்துட்டே இருக்கும், வந்து தொலைவே மாட்டீங்க. அவர் வாடுங்க கேஸ்ல ஒரு வாட்டி ஏறிட்டே இருக்காரு. ஓடி பாப்போம் ஸ்டெப்ல. ஓ மை காட், ஏன்னா ஏற ஏற படிக்க அதிகமாக தான் எழுதி போட்டிருக்கானுங்க. 200 மோட்டர் நானுங்க, 450 வழி மோட்டிருக்கானுங்க. ஒய் வேசி தெரியுது என்கிட்ட. அதெல்லாம் யாருக்காது ஒரு 3/4 கிலோமீட்டர் நடக்க வச்சு கூட்டிட்டு வந்துட்டாரு. இன்னும் தான் இந்த இடத்துல இருக்குன்னு சொல்றாரு. இப்படியே ஏறி போய் பாப்போம். அவரோட கேஸ்வலா நின்னுட்டு இருக்காரு. ஏற ஏற படிக்கிட்டு அதிகமாயிட்டே தான் இருக்கு, தவிர கம்மியாகவே மாட்டேது. பூரா ஏமாத்து வேலை பண்ணிட்டு இருக்காங்க. நல்லது இப்படி நல்லதாம்மா, இது மட்டும் தனியாக வந்திருக்கணும். அப்படியே ஃபோனை வச்சு பேசிக்கிட்டு இருக்கனால வரம போகிறோமா பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மாதிரியே பார்க்குறாங்க. அதில் கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணி வச்சு ஈஸியாக பார்த்தீங்கன்னா நம்ம அச்சீவ்மெண்ட்டை ஹிட் பண்ணியாச்சு. இங்கே தான் இருக்குது அந்த கோயில், ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோன்ற மாதிரி தான் இருக்குது. செப்பல் இங்கே வந்தீங்கன்னா இந்த இடத்துல அவுத்து விட்டு போயிருங்க, இல்லைன்னா கீழே அவுத்து விடணும்னா அவுத்து விடுக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முருகன் இருக்க மாட்டார். இடும்பு மலையில் வந்து இடும்பு வந்தா இருப்பாரு. அதையும் நான் உங்களுக்கு வந்து காட்டிடுறேன். இங்கே மரத்தை பாருங்க, பேய் படத்துல எல்லாம் வர மாதிரி இருக்கு. ஆனால் கோயிலில் இப்படி ஒரு மரத்தை நம்ம இப்படி சொல்லக்கூடாது. ஃபோனு வேற பார்த்தீங்கன்னா லைட்டாக கீழே விழுந்துருச்சு, எடுத்து மாட்டியாச்சாமல் பாருங்க. எதா இருந்தாலும் பயங்கர இன்ட்ரெஸ்டோட பண்ணுறதுப்பா. சாமி உண்டாரு பாருங்க, பூக்கள்லாம் பயங்கரமாக இருக்குது. பார்க்குறக்கு சீனரி அவ்வளோ ஆசமாக இருக்குது. எனக்கு தான் ஏன் இப்படி மூச்சு வாங்குதுன்னு தெரில. இங்கேருந்து பாருங்கள் மலை, பழனி மலை தெரியுது பாருங்க. இந்த சாமியை காட்டுறேன் அப்படியே பாருங்கள். சாமி பார்த்துக்கோங்க, இந்த சாமியை சுற்றி இருக்கிற இடம்லாம் இதுதான் பார்த்துக்கோங்க. ஜன்னல்லாம் பயங்கரமாக போட்டு வச்சுருக்காங்க. இந்த இடம்லாம் சுற்றி அப்படியே பயங்கர பசுமையாக இருக்குது, நல்லா பராமரிச்சிருக்காங்க. இங்கே ஒரு விநாயகர் இருக்காரு, சுருட்டெலாம் வச்சு கும்பிடுவாங்கம்மா. இந்த மாதிரி வச்சு பற்ற வச்சுருக்காங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாது, ஏதோ புதுசாக இருக்குது பார்க்குறக்கு. வந்தீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி பண்ணுங்கள். தெரிஞ்சிருந்தால் நான் ஒரு சுருட்டு வாங்கிட்டு வந்திருப்பேன். அவ்வளோதான் வந்தாச்சு, சாமியை பார்த்தாச்சு. அப்படியே செருப்பை போட்டு கிளம்ப வேண்டிதான். இன்னும் மதியானம் சாப்பிடல, சாப்பிட்டு அதே வீடியோ எடுக்க முடிஞ்சா இருக்கிறேன். வரும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஏறுறதுக்கு. இறங்குறது சீக்கிரம் இறங்கிடலாம். உண்டாச்சு பார்த்தாச்சு. இடும்பு மலையை பார்க்காதவங்களே அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் இடும்பு மலை. அதுதான் கொடைக்கானல் சொல்ல சொல்கிறாரு. உண்மையானு தெரியல. ஒரு வழியாக வந்தாச்சு.
சாமி கும்பிட்டாச்சு டாடா போயிட்டு வரலாம் பெருசா இருக்கிறதுனால திரும்பியே வந்தாச்சு பாருங்க ரோடு தெரியுது போய் வண்டி எடுத்துட்டு கிளம்பினோம்னா திருவண்ணாமுடி ஒரு சுற்றி சுற்றிட்டு சாப்பிட்டு இந்த விழாவை முடிச்சிடலாம். இந்த இடத்த மறந்துடாதீங்க. போகும்போது நான் சொன்னேன் இல்லையா அந்த சாமி படத்தில் அந்த எடுத்து பாட்டு, என்ன பாட்டு? வேப்பமரம். அது வேற எனக்கு மறந்து மறந்து போயிருது. அதே இடம் தான் இது. இந்த இடத்துக்கு ஒரு பாய் சொல்லிடுவோம். காய் இந்த அளவுக்கு ஷேக் பண்ணாமல் எடுக்கணும்னு தான் பார்க்குறேன். ஆனால் ஆடிட்டே தான் இருக்கு கேமரா. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த கோயிலுக்கு நாங்கள் இந்த தடவை போகல. நீங்கள் வந்தீங்கன்னா இந்த கோயிலை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இடுமலைக்கு அப்படியே பக்கத்தில் இருக்குது. இந்த பேர் வராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கோயிலாக இருக்குது. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோயில் இருக்குது. இந்த மாதிரி அந்த சைடு ஒரு கோயில் இருந்துச்சு. வந்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கெல்லாம் போய் சும்மா சாமி கும்பிட்டுவாங்க. அவ்வளோதான், வந்தாச்சு. பார்த்துக்கங்க கடைசியாக ஒரு தடவை. அவ்வளோதான், தட்ஸ் அவ்வளோதான். கீழே வந்தாச்சு. இதுதான் மழை, பார்த்துக்கோங்க. கீழேயே பார்த்தீங்கன்னா ஒரு பூக்கடை, ஒரு பெட்டி கடை மாதிரி இருக்குது. ஏதாவது பூ கீ வாங்கிட்டு போகணுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த சுருட்டு மாதிரி ஏதாவது நீங்கள் வாங்கிட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா இங்கே கடையெல்லாம் இருக்குது, பார்த்துக்கோங்க. இந்த இடம் வந்து எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த திருவண்ணாமுடின்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த கிரிசுத்திர வீதிக்கு பேக் சைடு பார்த்தீங்கன்னா அந்த பார்க் ஒன்று இருக்கும். அந்த பார்க்குக்கு அப்படியே கொஞ்சம் பக்கத்தில் தான் அந்த இடம் தானே, அந்த இடத்துக்கிட்ட தான் இருக்குது. திண்டுக்கல் ரோட்லேருந்து வர்றவங்க அப்படியே அந்த பழனிமலை ரோட்டில் வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வரலான்னு சொல்லி மாமா சொல்கிறாரு. எனக்கு எக்ஸாக்டாக லொக்கேஷன் தெரியல. சரி, நான் வண்டி ஓட்டுறேன், வாங்க. நீங்கள் எடுங்க குதினார். எது இருக்குது அப்படியே வண்டி ஓட்டுறதே இருக்கும். We'll be right back.